திருப்பாவை பதினாறாவது பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோ முக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன், நின்னலேவாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான், வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீ கேலோர் எம்பாவாய். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோ முக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன், நென்னலேவாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான், வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீ கேலோர் எம்பாவாய். இந்த பதினாறாவது திருப்பாவை பாசுரத்தின் பொருளாவது, எங்களுடைய தலைவனாயிருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக. மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒலியெழுப்பும் பறை ஒன்றை, அதாவது சிறு முரசு ஒன்றை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான். அதனை பெற்று செல்லவே நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம். அவனை துயிலெழுப்பும் பாடல்களை பாட உள்ளோம். அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே. முடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்காக திறப்பாயாக என்பதாம். The meaning of the 16th Tiruppavai song goes as follows. Having woken up the 10 girls and collected her retinue, Sri Andaal has reached the temple of the Lord Krishna. It is either the temple or the palace of Krishna's foster father Nandagopan. They find that the ornate doors and the festooned doorstep are bolted and guarded by sentries. So the girls address the gatekeeper and ask him to open the bolts and let them in. The girls plead with the gatekeeper, "We are small girls from the cowherd community and we seek the grace of the Lord. The magical dark-skinned Lord has made promises to us. We are pure and we come to sing the wake-up song for him. Please do not refuse entry for us. Please do open the door to enable us to obtain the grace of our Lord Krishna. Thank you." திருவம்பாவை பதினாறாவது பாடல். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள், இட்டிடையின் மின்னிப் பொலிந்தெம் பிராட்டி திருவடிமேல், பொன்னஞ்சிலம்பிற் சிலம்பித்திருப்புருவம், என்ன சிலை குலவினந்தம்மை ஆளுடையாள், தண்ணீர் பிரிவிலா எங்கோமான், அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும், இன்னருளே என்ன பொழியாய், மழையேலோர் எம்பாவாய். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள்,
என்னத்திகழ்ந்தெம்மை ஆளுடையாளிட்டிடையின் மின்னிப்பொலிந்தெம் பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பிற் சிலம்பித்திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மையாளுடையாள் தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம் பாவாய். இந்த 16வது திருவெம்பாவை பாடல் சொல்வதாவது, மேகமே முதலில் இந்த கடல் நீரை உட்கொள்வாயாக. மேலெழுந்து எம்மை ஆட்கொண்டவளாகிய உமை அம்மையினது திருமேனி போல நீல நிறத்தோடு விளங்கி எம்மை ஆட்கொண்ட அவளது சிற்றிடை போலவே மின்னி எம்பிராட்டி திருவடி மேல் அணிந்த பொன்னினால் செய்யப்பட்ட சிலம்பு போல ஒலித்து அவளது திருப்புருவம் போல் வானவில் காட்டி எம்மை ஆட்கொண்டவளாகிய அவ்வம்மையினின்றும் பிரிதலில்லாத எங்கள் தலைவனாகிய ஈசனது அடியார்களுக்கும் பெண்களாகிய எங்களுக்கும் அவள் திருவுளம் கொண்டு முந்தி சுரக்கின்ற இனிய அருளே போன்று பொழிவாயாக, மாதம் மும்முறை பொழிவாயாக என்பதாகும். The meaning of the 16th Thiruvambavai song goes as follows. O cloud, even before the season of rains, you drank the sea and it decreased in its level, and you climbed the skies, and you got the holy blue color of our goddess Parvati. Your streaks of lightning reminded us of our narrow hips. Your roaring of thunder reminded us of the sound from her anklets worn on her holy feet. And the rainbow you made in the sky reminded us of her pretty eyebrows. Please pour, like her rain of mercy, she pours on her devotees and on the devotees of our Lord Parameshwara. Thank you.